ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கணுன்னா மோட்டரோல ஒன் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸில் இருக்குங்கிறது ஃபுல்லாக பார்க்கலாம். இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த சேனல் இப்போ நீங்கள் புதுசாக வரும்போதுனா மறக்காமல் ரெட் கலர் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ ஒன். மோட்டோ தரப்பில் ரொம்ப நாளுக்கப்புறம் நல்ல மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கம்மியான பட்ஜெட்டில் என்ன பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 14K தான், அண்ட் 14,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பட்ஜெட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து பார்க்கலாம். ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 64GB ரோம், 4GB வந்து ரேம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் ஓகேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ்லாம் வந்து பார்க்கலாம். என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து இதோட கான்ஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.9 HD டிஸ்பிளே. இதோட டிஸ்பிளே ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 19:9 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம் நாட்டு டிஸ்பிளேவோட. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3000 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு ஒன் ஆஃப் த குட் ஆப்ஷன் சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா சொல்ல முடியாது, ஓகே தான். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டினா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் மோட்டோ மொபைல் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் ஆகி ஒரு மந்தமாக தான் இருந்திருக்கும், ஒரு ஸ்டைலாகவே இருந்திருக்காது அந்த மொபைலுமே. பட் ஆனால் இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ ஒன் மேலே சூப்பராக ஸ்டைலாக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குயிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுது. இதோட வந்து அடுத்த அட்வான்டேஜ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு சூப்பராக இருக்குது, ஒரு கேமிங் மொபைலுக்கு ஈக்குவலாக இருக்குது பர்ஃபார்மன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட யூஐ டிசைன்ஸு, யூஐ இன்டர்ஃபேஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட் விஷன்ஸ் கேம், நைட் விஷன்ஸ் வந்து நல்லா இருக்குது டிஸ்பிளேயில். அண்ட் கேமராவும் லோ லைட்டில் ஓரளவுக்கு பர்ஃபார்மெலாம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணதுனே சொல்லுவேன். நெக்ஸ்ட் இதோட டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி. ஏன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் பேட்ரி கண்டிப்பாக அதிகமாக கொடுத்துருந்தாலும் ஓரளவு நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் எங்கள் பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3000 mAh தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம இவ்வளோ அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுறப்ப கண்டிப்பாக சார்ஜ் தாங்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. கோல்ட் கிளாஸும் கிடையாது, கீழே தான் டிஸ்பிளேலாம் சிதறிடும். ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேமரா தான். அந்தளவுக்கு இல்லை, இந்த ரேட்டுக்கு வந்து ஒருத்தான கேமரா வந்து கண்டிப்பாக கிடையாது. 13+2 வந்து ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 80MP கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் டிஸ்பிளே, இது வந்து நல்ல அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 9 யூஸ் பண்ணியிருக்காங்க பி, இதுவும் நல்ல அப்கிரேட்னே சொல்லலாம். அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீடு. இது வந்து இருக்கிறதுலே இந்த மொபைலும் பார்க்க வேண்டியதுன்னா நம்ம ஃபோனோட கிளாக் ஸ்பீடு தான் பார்க்குறோம். கிளாக் ஸ்பீடு என்ன பார்த்தீங்கன்னா 2GHz கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு லேப்டாப் வீக்குள்ளாக புது லேப்டாப் வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அது அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுன்னு அதுக்கு தான் காரணம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ட்ரிபிள் ஸ்டார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் ஸ்டார் மீன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அட் அ டைமில் 2 SIM போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு எக்ஸ்டர்னலோ ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இது நல்ல ஆப்ஷனு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருவாங்க, ரியலில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமர்ஸாக இருக்கேன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆப் யூஸ் பண்ணுவேன், அது வந்து ஸ்பீடு மட்டும் அதிகமாக வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு இந்த மொபைல் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்காக மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் புதுசாகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.